You should not be a careless Christian. Be a careful Christian. ஆவியிலே அடுத்தது என்ன பாயிண்ட் சொல்றாரு? ஆவியிலே அனலாய் இருங்கள். ஆவியிலே எப்படி இருக்க வேண்டுமா? ஹார்ட்டாரு, ஆவியில அனலாரு, எப்பவும் அனலாரு, கத்த கத்த கதான்னு இரு. பக்கத்துல ஒரு பிலீவர் உட்கார்ந்து பேசுறானா, அவன் சோர்ந்து போய் வீட்டுக்கு போக கூடாது. அவன் சோர்ந்து போய் வந்திருக்கிறவன் உற்சாகம் அடைந்து அவன் வீட்டுக்கு போக வேணும். அருமையான தேவனுடைய ஜனமே, கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எழுப்புதல் தேவை. நம்முடைய இந்திய தேசம் ரட்சிக்கப்படுவதற்கு எழுப்புதல் தேவை. எழுப்புதல் என்பது ஆவியானவரின் அசைவாடுதலை குறிக்கிறது. ஆவியானவரின் அசைவாடுதல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே தேவை. ஆவியானவருடைய அசைவாடுதல் நம்முடைய குடும்ப வாழ்விலே தேவை. ஆவியானவரின் அசைவாடுதல் நம்முடைய திருச்சபையிலே தேவை. எழுப்புதல் தாரும் தேவா என்று சொல்லி ஜெபமா இந்த பாடலை பாடுவோமா? எழுப்புதல் தாரும் தேவா, இந்த வேளையிலே எழுப்புதல் நாயகரே, ஆவியானவரே. எழுப்புதல் தாரும் தேவா, இந்த வேளையிலே எழுப்புதல் நாயகரே, ஆவியானவரே. எழுப்புதல், 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 எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதல், 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 எழுப்புதல் தாரும் தேவா. அபிஷேகம், அபிஷேகமே, அபிஷேகம் ஊற்றிடுமே, அபிஷேகநாதரே, ஆவியானவரே. அபிஷேகம், அபிஷேகமே, அபிஷேகம் ஊற்றிடுமே, அபிஷேகநாதரே, ஆவியானவரே. அபிஷேகம், 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 அபிஷேகம் ஊற்றிடுமே. அபிஷேகம், 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 அபிஷேகம் ஊற்றிடுமே. 1905 ஜூன் மாதம் 30 தேதி பண்டிட் ராமபாய் அவர்கள் நடத்தி வந்த முக்கிய மிஷன் சென்டர் பூனா பாம்பேல பள்ளி குழந்தைகள் சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது தேவனுடைய அக்னி அங்கே வந்து இறங்கினது. அதன் விளைவாக எழுப்புதல் தென்னிந்தியா வரைக்கும் பரவினது. இன்றைக்கு நாம் கேட்கலாமா, எழுப்புதல் அக்னியை எங்கள் மேல ஊற்றிடும் ஆண்டவரே. Shall we all sing, Lord, pour out your fire, the fire of revival. எழுப்புதல் அக்னியே எங்கள் மேல் இறங்கிடுமே, எழுப்புதல் அக்னியை இப்போதே ஊற்றிடுமே. எழுப்புதல் அக்னியே எங்கள் மேல் இறங்கிடுமே, எழுப்புதல் அக்னியை இப்போதே. அக்கினி ஊற்றிடுமே, அக்கினி, 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 அக்கினி ஊற்றிடுமே. எழுப்புதல் தாரும் தேவா, இந்த வேளையிலே எழுப்புதல் நாயகரே, ஆவியானவரே. எழுப்புதல் தாரும் தேவா,
அக்கினி நிறைந்த தேவ ஜனங்கள் எல்லாரும் சொல்லுங்க. One more time. One more time. Yeah, there are two types of Christians. ரெண்டு விதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, விசுவாசிங்க இருக்கிறாங்க. ரெண்டு விதமான லீடர்ஸ், ரெண்டு விதமான பாஸ்டர்ஸ், ரெண்டு விதமான வாலிப பிள்ளைங்க, ரெண்டு விதமான ஊழியக்காரங்க. எல்லாத்துலயுமே ரெண்டு ரெண்டு விதம். எப்படி தெரியுமா? எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைங்க தான், எல்லாருமே ஆண்டவருடைய ஊழியக்காரங்க தான், எல்லாருமே ஆண்டவருடைய விசுவாசிங்க தான், குமாரர்கள் குமாரதிகள் தான். ஆனா ஒரு வித்தியாசம் இருக்குது. சிலர் குளிர்ந்து போய் இருக்கிறார்கள், சிலர் அனலாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்காது, ரெண்டு கட்டான இருக்காத, ஒண்ணு ஒண்ணு கோல்டா அப்படியே போயிருனே இருந்த ஆண்டவருக்கு அனலாய் இரு. ஆகவே பவுல் எழுதும் பொழுது, ரோமாபுரியருக்கு எழுதும் பொழுது அவர் எழுதினார், ஆவியிலே அனலாய் இருங்கள். பி எ ஹாட் கிறிஸ்டியன். ஆவியிலே அனலாய் இருங்கள். இன்னும் நல்ல புரியற மாதிரி சொல்லணும்னா, நல்ல சூடான கிறிஸ்தவனாய் இரு. பி எ ஹாட் கிறிஸ்டியன். ஆண்டவருக்காக எப்போதும் அனல் பற்றி எரிகிற கிறிஸ்தவனாய், கிறிஸ்தவளாய் நீங்களும் நானும் இல்லைனா நம்ம வேஸ்ட்டுங்க, நம்ம லைஃப் வேஸ்ட். God wants you to be a hot Christian filled with the fire of God. Romans 12:11 வாசிங்க. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். ஆவியிலே அனலா இருங்கள். ஆவியிலே அனலா இருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். எஸ் எஸ். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. Come on. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். அசதியா இராமல் ஜாக்கிரதையா, முதல்ல கேர்ஃபுல்லா இருங்க எல்லாரும். பிசாசு எந்த நேரத்தில் உங்களை உருட்டுவான், எந்த நேரத்தில் உங்களை தாக்குவான், எந்த நேரத்தில் உங்களை அடிப்பான், உதைப்பான், குத்துவான் தெரியாது. எந்த நேரத்தில் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், பி எ ஹார்ட் கிறிஸ்டியன். கேர்லெஸ் கிறிஸ்டியன் நீ இருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் பி, யூ ஷுட் நாட் பி எ கேர்லெஸ் கிறிஸ்டியன். பி எ கேர்ஃபுல் கிறிஸ்டியன். ஆவியில் அடுத்தது என்ன பாயிண்ட் சொல்றாரு? ஆவியிலே அனலா இருங்கள். ஆவியில் எப்படி இருக்க வேண்டுமா? ஹார்ட்டாரு, ஆவியில அனலாரு, எப்பவும் அனலாரு, கத்த கத்த கதான்னு இரு. உன் பக்கத்துல ஒரு பிலீவர் உட்கார்ந்து பேசுறானா, அவன் சோர்ந்து போய் வீட்டுக்கு போக கூடாது. அவன் சோர்ந்து போய் வந்திருக்கிறவன் உற்சாகம் அடைந்து அவன் வீட்டுக்கு போக வேணும். உங்களோட கொஞ்ச நேரம் போன்ல ஒருத்தர் கான்வர்ஸ் பண்றாங்களா, அவங்களுக்கு அந்த பக்கத்துல ஹீலிங் ஆயிரணும், அந்த பக்கத்துல அவங்க உற்சாகம் ஆயிரணும், அந்த பக்கத்துல அவங்க ஜபத்தை விட்டுருந்தாங்கன்னா இனி அவங்க ஜெபிக்க ஆரம்பித்து விட வேண்டும். ஹலலூயா, ஹலலூயா. அடுத்தது நான் கேர்ஃபுல்லா இருக்கணும், அடுத்தது நான் ஆவியில அனலா இருக்கணும், அப்புறம் தான் ஊழியம். அப்படி இருக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியும்? ஆமா, ஊழியம்னா வேலை, ஆண்டவருக்காக ஒரு சின்ன வேலை. சேர் ஆண்டவருக்காக அரேஞ்ச் பண்றது கூட வேலை தான், மியூசிக் பண்றது வேலை தான், மைக் எடுத்து வைக்கிறது வேலை தான். எல்லாம் நம்ம என்னென்ன செய்யறோமோ, இங்க பிரசங்கம் பண்றது, ஆவிக்குரிய வேலைகள், பிசிக்கல் ஒர்க், அரேஞ்ச்மெண்ட்ஸ், வாட் எவர் இட் இஸ், எதுவா இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருக்காக வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆவியில் எப்படி இருக்கணும்? ஆமா, சொங்கியின் சோம்பேறிகளை வைத்து ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. Not lagging behind in diligence, fervent in spirit, serving the Lord. Amen. Hallelujah. மார்க்கு 16:20 ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர்கள் புறப்பட்டு போய், அவர்கள் புறப்பட்டு போய் எங்கு பிரசங்கம் பண்ணினார்கள், எங்கு பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து. Yes. Hallelujah. வாசிங்க. அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆண்டவர் சொன்னார், in the New Testament we never read about God going forth. ஆண்டவர் புறப்பட்டு போனார் அப்படி இல்ல. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போங்கள், நீங்கள் புறப்பட்டு போங்கள். You go. Word of God says அவர்கள் புறப்பட்டு போனார்கள். They went out. அவங்க புறப்பட்டு போனாங்க. அப்ப அவங்க ஹார்ட் கிறிஸ்டியனா சோம்பேறி கிறிஸ்தவங்களா? அவங்க ஹார்ட் கிறிஸ்டியனா கோல்ட் கிறிஸ்டியனா? ஆண்டவர் போங்க அப்படின்னா உடனே புறப்பட்டு போயிட்டாங்க. ஆனா உடனே புறப்பட்டு போனவர்களால என்ன நடந்தது? பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் வாசிங்க, அவர்களோடு அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். எல்லாம் சொல்லுங்க, நான் புறப்பட்டு போகும்போது, நான் புறப்பட்டு போகும்போது, ஆண்டவருக்காக ஒரு அடி எடுத்து வைக்கும்போது, ஆண்டவருக்காக எனக்காக ஆண்டவர் பல அடிகளை எடுத்து வைப்பார். ஆண்டவர் பல அடிகளை எடுத்து வைப்பார். ஹல்லேலூயா. நான் போகிற இடத்துல எல்லாம் 2017 நிறைய அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள், மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும், வீடுகள் ஆசீர்வதிக்கப்படும், தெருக்கள் ஆசீர்வதிக்கப்படும், வில்லேஜஸ் ஆசீர்வதிக்கப்படும், பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்படும், என் மூலமாக தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு ஆயத்தம் இருக்குது, புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னா அந்த புறப்படுறதுக்கே ஆயத்தம் இருக்கு. ப்ரிப்பரேஷன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உங்களை ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் மத்தியிலே நான்
அற்புதம் செய்வேன். Prepare yourself first. அப்ப ஆண்டவருக்காக நான் நிறைய விஷயத்தை நான் செய்ய போகிறேன். You have to be ready. You have to be a hot Christian. You have to be a hot Christian, full of fire. ஆண்டவருடைய அக்னியினால நீங்க நிறைந்திருக்க வேண்டும். ஆண்டவர் எல்லா இடத்துக்கும் புதிய ஏற்பாட்டில் அவரே போகவில்லை, சீஷர்களை தான் போக சொன்னார், ரெண்டு ரெண்டு பேரை அனுப்பினார், எல்லா இடத்துக்கும் போனாங்க. போன இடத்துல எல்லாம் தேவன் அற்புதம் செய்தார். எல்லாரும் சொல்லுங்க, God acted when they acted. அவர்கள் செயலில் ஈடுபட்ட போது கர்த்தர் அவர்களுக்காக செயல்பட்டார். நான் சும்மா உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் அவரும் சும்மா தான் இருப்பாரு, எனக்காக எதையும் செய்ய மாட்டாரு. ஹல்லேலூயா. This is the policy. இதுதான் பிரின்சிபல். இன்னைக்கு நிறைய சிலரை மாத்திரம் ஆண்டவர் ஊழியத்துல யூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த சிலர் சோம்பேறி கிடையாது. அவங்க டைம் டேபிள் வாழ்க்கையை பத்தி கேடுங்க, அவங்க பக்கத்துல போய் அப்சர்வ் பண்ணி பாருங்க. நிறைய பேர் நம்ம மேடைகள்ல தான் பாக்குறோம், தனிப்பட்ட வாழ்க்கையை பாருங்க. அவங்க சுறுசுறுப்பானவர்கள், சும்மா இருக்க மாட்டாங்க. 10:00 ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்கள பாக்கலாம். God acted when they acted. Smith Wigglesworth, அவர் தெரியுமா யாருன்னு உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக சொல்றேன். அவர் ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்ட். ஸ்மித் விகில்ஸ்வர்த், தன்னுடைய வாழ்க்கையில இங்கிலாந்து தேசத்துல அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த வீட்டுல அவர் ஜெபம் பண்ணார். அந்த மரக்கட்டை வீடுகள் அந்த காலத்துல அந்த வீடே அப்படியே ஆடுமா, வீடே ஆடுமா. அவர் ஊழியம் செய்த நாட்களிலே 24 பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார், மரித்தவர்களை. அவர் வெளியூருக்கு போயிருக்கும் போது திரும்பி வரும்போது அவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டான். ஒய்ஃப் இறந்து போன உடனே திரும்பி வந்து, ஏய் நான் வர்றதுக்குள்ள நீ எப்படி சாகலாம், பாருங்க அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நடபடிகள். அழகா தமிழ்ல போட்டிருக்கு, புரியல பழைய தமிழ். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அப்படின்னு சொன்னர்கள் என்னென்ன செய்தாங்களோ அதெல்லாம் எழுதப்பட்ட புஸ்தகம் தான் அப்போஸ்தலர் புஸ்தகம், முத புஸ்தகம். அடுத்தது ரோமர் புஸ்தகம். அந்த அந்த புஸ்தகத்தை பத்தி ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொன்ன ஒரு டெபினேஷன் என்ன, தி ஆக்ட்ஸ், அதாவது தி புக் ஆஃப் ஆக்ட்ஸ் ஆர் தி அப்போஸ்தல்ஸ் ஆக்டட். அப்போஸ்தலர்கள் என்னென்ன செய்தாங்களோ, அதாவது பவுல், பேதுரு, இவங்க எல்லாம் என்னென்ன செய்தாங்களோ அதையெல்லாம் சேர்ந்ததுதான் அப்போஸ்தலர் புஸ்தகம். அதுதான் உண்மையும் கூட. அதாவது அதனுடைய டைட்டில் இன் தி நியூ டெஸ்டமென்ட், we never read about God going forth on his own. They went out and preached everywhere. ஆண்டவர் ஊர் ஊரா போய் கொண்டிருக்கவில்லை, எல்லா இடத்துக்கும் ஜனங்களை அனுப்பினார். அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள், அற்புதங்கள் நடந்தது. லூக்கா 19:10 வாசிக்கலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடுறதுக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார், மனுஷகுமாரன் வந்தார், அவர் உயிர் தெழுந்து இன்னைக்கு நமக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். இன்னும் இழந்து போன மக்கள், இதே மாதிரி ஆராதனை இல்லாத மக்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரையும் நம்ம தேடணும். எல்லாரும் சொல்லுங்க, seek the lost. இழந்து போனவர்களை தேடுங்க. எத்தனையோ ஆத்துமாக்கள் ஆண்டவர் இல்லாம, இயேசு இல்லாம தொலைஞ்சு போயிட்டாங்க, அவங்க எல்லாரையும் நம்ம தேடணும். ஹல்லேலூயா. The church that does not seek the lost is lost itself. எந்த சபை ஆத்துமாக்களை குறித்த பாரம் கரிசனை சபை சபை சபைன உடனே நீங்க இந்த பில்டிங்கே நினைச்சிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கரெக்டா நான் தெளிவா பேசுறேன். எந்த ஆத்துமா இல்ல, நீங்க ஆத்ம பாரம் இல்லாதவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களே தொலைந்து போனவர்கள் தான், நீங்களே லாஸ்ட் தான். எந்தெந்த சபைகளில் இருக்கிற விசுவாசிங்க, I'm not talking about the building, I'm not talking about revival church, I'm talking about the people in the revival church. People, when you don't seek for the last, even எப்படி போனா எனக்கு என்ன, நான் என் வேலையை பார்க்குறேன், நான் பார்க்குறேன், என் ஒய்ஃப், என் பிள்ளைங்க, என் வீடு, என் டேபிள், என் சாப்பாடு, என் துணிமணி, நான் நல்லா இருந்தால் போதும், நான் நல்லா உடுத்தினா போதும், இப்படி இருக்கிற மக்கள், யூ டோன்ட் ஹேவ் லவ் ஃபார் அதர் பீப்புள். உன்னை நேசிக்கிறது போல பிறனையும்
நான் இந்த சர்ச்சுக்கு வர்ற மாதிரி மற்றவங்களும் வந்து ஆராதிக்கணும். நான் இந்த மாதிரி பிரசங்கம் கேட்கிற மாதிரி மற்றவங்களும் இந்த மாதிரி பிரசங்கம் கேட்கணும். நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டது போல மற்றவங்களும் ஆண்டவரை தெரிஞ்சுட்டு சந்தோஷமா இருக்கணும். நான் மறித்தாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போறது போல என் தெருவில் இருக்கிற எல்லாரும் அவங்களும் மறித்ததுக்கு பின்னாடி பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் சொல்லணும். நீங்க சொல்லணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நமக்குள்ள இருக்கிற இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை தொலைந்து போகும். சரி, நம்ம எல்லாரும் ரட்சிப்பின் வாழ்க்கையை ஆரம்பித்து 10 வருஷம், 5 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் ஓடுறது பெரிய விஷயம் இல்லை. கடைசி வரைக்கும் ஓடி முடிக்கணும். நிறைய பேர் 30 வருஷம் ஓடினவங்க கடைசி 10 வருஷம் ஒண்ணும் இல்லாம போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. முடிவில் விசுவாசத்தை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. முடிவில் விசுவாசிங்களே நான் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாறினவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுதான் தொலைந்து போகுதல். அது உங்களுக்கும் எனக்கும் வரவே கூடாது. Cool and casual Christianity will do nothing. நான் பாட்டுக்கு போறேன், நான் பாட்டுக்கு வர்றேன் அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை. Entertainers are not needed or wanted. Entertainers, மக்களை என்டர்டைன் பண்ணிக்கொண்டே இருக்க கூடாது. என்டர்டைன் பண்ணிக்கொண்டே இருக்க கூடாது. சொல்ல வேண்டிய சத்தியங்களை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு வெறும் விளையாண்டு விளையாட்டு காட்டி கொண்டு விளையாண்டு கொண்டே இருப்போம் என்று சொன்னால் பிள்ளைங்களுக்கு சீரியஸ்னஸ் வரவே வராது. கடைசியில் அவன் ஃபெயில் ஆகிட்டு வரும்போது தான் நமக்கு தெரியும், ஐயோ என் பிள்ளைக்கு புத்திமதி சொல்லாமல் விட்டேனேன்னு சொல்லி. நேஷன்ஸ் அர்ஜென்ட்லி நீட் த ஃப்ளேமிங் மெசேஜ் ஆஃப் கிராஸ் நவ் நாட் அட் அவர் லீஷன். ஆண்டவருடைய சிலுவையின் செய்தி எல்லாருக்கும் வேணும். ஆண்டவருடைய கிரேட் கமிஷன் உங்களுக்கு தெரியும். Mark 16:15 ஆண்டவர் என்ன சொன்னாரு? பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஹல்லேலூயா. தட் இஸ் கிங்ஸ் பிசினஸ். எல்லாரும் சொல்லுங்க, ராஜாவின் ஊழியம் அது, ராஜாவினுடைய வேலை அது, கிங்ஸ் பிசினஸ். ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க சுவிசேஷம் யாரு தெரியுமா? கிங்ஸ் பிசினஸ்ல இருக்கிறாங்க. பெரிய கம்பெனியில இருக்கிற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எப்படி அவர் சாதாரணமா இருக்க மாட்டார், கோட் சூட் டைல தான் இருப்பார். ராஜாவின் ஊழியர் செய்யறவங்க எல்லாரும் அந்த ராஜாவினுடைய அந்த கிங்டத்தினுடைய அம்பாசிடர்ஸ், ஸ்தானாதிபதிகளாய் நம்ம போய் நிற்க வேண்டும். யூ ஹாவ் டு பி ஸ்மார்ட், யூ நீட் டு லுக் ஸ்மார்ட். பேக்கு மாதிரி பரதாபமா அப்படியே பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி போய் நின்று கொண்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்மள நீ சட்டையை ஒழுங்கா போனியா, உனக்கே பாவம் ஓட்ட சட்டை போட்டுட்டு இருக்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னா எங்க ஆசீர்வதிப்பார்? நீ முதல்ல ஆசீர்வாதத்தை பெற்று காட்டணுமா இல்லையா? கேட்டாங்க, பாலியாங்கி சொல்ற கேட்டாங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அப்படின்னாராம். அந்த விசுவாசிங்களை ஹேன்னு சிரிச்சிருந்த, என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க அப்படின்னு அவருக்கு பெரிய கோவம் வந்துருச்சான். போல இந்த ஓட்ட கூரையை மாத்துங்க பாஸ்டர், மேலே பார்த்தா நட்சத்திரம்லாம் தெரியுது, வானமெல்லாம் தெரியுது, ஓட்ட ஓட்டையா இருக்கு, மழை பெஞ்சா உள்ள தண்ணி விழுது. அதான் ஆரம்ப நாட்கள்ல குடிசையில ஆராதித்து கொண்டு இருந்தவர், அவருக்கு ரொம்ப ஷேமா போயிடுச்சான். அந்தவங்க சொல்றது உண்மைதானே, நான் பெரிய ஐஸ்வர்யத்தின் தேவன் அப்படி இப்படின்ற பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறேனா, ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அழுது ஜெபமண ஆரம்பிச்சாரான். ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். இன்றைக்கு அவருடைய சபை 40,000 பேர் உட்கார்ற சபை. உங்களுக்கு தெரியும், 10 லட்சம் ஆத்துமாக்கள், தி பிக்கஸ்ட் சர்ச் இன் தி வேர்ல்ட். பாலியாங்கிச்சோ. Hallelujah. God acted when they acted. ஆண்டவர் சோம்பேறிகளை வைத்து ஒண்ணும் செய்ய முடியாது. யாருடைய ஊழியம் இது? ராஜாவின் ஊழியம். பாலி அங்கிச்சோ தனியா ஒரு நியூஸ் பேப்பரே நடத்துறார். இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்று மாதிரி தனியா கொரியால நியூஸ் பேப்பரே நடத்துறார். ஆல் கிறிஸ்டியன் நியூஸ். பிரசிடென்ட் கூட அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பேசணும். அந்த மாதிரி பெரிய பாஸ்டர். Glory to God. King's business. God has called you and me to preach the gospel. மேடைகள் நின்று 10,000 பேருக்கு சொல்லாவிட்டாலும் 1-to-1 gospel, personal evangelism. தனித்தனியாக தனித்தனியாக யாரை பார்த்தாலும் சரி. உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்றேன், இங்க இருந்து ஆட்டோல மெயின் கார்ட் கேட் வரைக்கும் போறீங்க, இல்ல ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போறீங்க, ஒரு 10 மினிட்ஸ்ல போய் சேர்ந்துருவீங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ள அந்த ஓட்டுற டிரைவரை, உங்க பேர் என்ன சார்? ராமமூர்த்தின்வார். உங்களுக்கு ஏசு தெரியுமா? ரெண்டாவது லைன்லயே. எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? உங்களுக்காக நான் ஏசுகிட்ட சொல்றேன், அவர் உங்கள் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுவார். நீங்கள் சொல்லி பாருங்க, கண்டிப்பாக சொல்லுவார். என் ஒய்ஃபுக்கு சிக்காக இருக்கிறா, இல்லை என் பையனுக்கு பிரச்சனை இருக்குது, இல்லை பாருங்க இந்த ஆட்டோ வச்சு நான் கஷ்டப்படுறேன், கடனே அடைக்க முடியாமல் இருக்கிறேன். அவர் போய் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜபம் அப்படியே அந்த இடத்துல நீங்கள் அவர் பண்ணுங்க. அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்றாரு இல்லையா, நீங்கள் பண்ணிட்டு இறங்கி போயிருங்க. நீங்கள் பண்ண அந்த ஆக்ஷன் இருக்குது, நீங்கள் செய்த அந்த செயல் நிச்சயமாக அந்த ஆட்டோ மேனோட பேசும். எத்தனை தடவை பண்ணியிருக்கிறோம் நம்ம? We have not shared the gospel.
One-to-one evangelism. God has called you and me to preach the gospel. The gospel needs to be taken to the ends of the earth. உலகத்தின் கடைசி வரைக்கும் நம்ம எடுத்து செல்லணும். அதனால ரெடியாங்க. உலகத்தின் கடைசி வரைக்கும் நான் போகணும், கத்திரனை அழைச்சிருக்கிறான்னு ஃபீல் பண்றீங்களா? உங்க சூட் கேஸை ரெடி பண்ணுங்க. நிறைய ட்ரெஸ் வாங்கி வைங்க, பணத்தை சேர்த்து வைங்க. மிஷன் ட்ரிப்புக்குன்னு ஒரு உண்டியல் சேர்த்து வச்சு, நான் வெளிநாட்டு ஊழியத்துக்கு போறதுக்குன்னு உங்களுக்கு கிடைக்கிற காசெல்லாம் அதில் போட்டு வைங்க. அது 5,000, 10,000, 500 ரூபாயோ, மீதி பணத்தை கர்த்தர் கொடுப்பார். குறித்த நாள் வரும்பொழுது ஏரோப்ளைன்ல பறந்து நீங்க போயிருவீங்க. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று இப்படி பேசுறேன்னு சொன்னா, இது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் சாதிச்சிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். பிகாஸ் ஐ ஸ்போக், பிகாஸ் ஐ பிலீவ்ட், ஐ கன்ஃபெஸ்ட், ஐ டிட் இட், ஐ டிட் இட். பெரிய பணத்தை சேர்த்ததுக்கு அப்புறம் அல்ல, கோடி கோடியாக வைத்து கொண்டல்ல, தேவனுடைய வார்த்தையினுடைய இருதயத்தில் நீங்க போன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, ஐ எம் ரெடி நவ். எப்போ நான் ரெடின்னு சொல்றேனோ அப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவார். நிறைய பேர் நம்மகிட்ட பண பிரச்சனை கிடையாது, மன பிரச்சனை. மனசுல நம்ம இன்னும் ரெடி ஆகல. ஆண்டவருக்காக வாய் திறந்து பேச நம்ம ரெடி ஆகல, ஆண்டவருக்காக டிராவல் பண்ண ரெடி ஆகல, வீட்டை அரேஞ்ச் பண்ணி ஒரு கூட்டம் நடத்த கூட ரெடி ஆகல, ஆண்டவருக்காக எதையுமே செய்ய நம்ம ரெடி ஆகல. நம்மையும் நம்ம வீட்டையுமே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஆண்டவர் வரப்போகிறார் சீக்கிரம். அதுக்கு முன்னாடி பலர் நம்ம போறோம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு. We have to be ready. Time நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது. It's our turn today. God used 4 evangelists. Matthew, Mark, Luke, John. இவங்க எல்லாரையும் யூஸ் பண்ணார் ஆண்டவர். அவங்க எல்லாம் இயேசுவின் சரித்திரத்தை எழுதி முடிச்சுட்டு போயிட்டாங்க. So the tempo is increasing. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறதுனால ஆண்டவர் வேகமா எல்லாவற்றையும் செய்கிறார். ஏ ஜீசஸ் சொன்ன வார்த்தையை வாசிங்க பார்க்கலாம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆண்டவர் கேக்குறார், நிறைய பேர் வேணும், நிறைய பேர் வேணும், நிறைய பேர் வேணும். Therefore pray that the Lord of harvest to send out workers into his harvest. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நிறைய பேர் வேணும், ஆண்டவரே உங்க வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் வேணும், ஆண்டவரே அனுப்புங்க, எழுப்புங்க. ஆண்டவரே நம்முடைய சர்ச் ஒரு இந்த 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 டெக்கேட்ல, இந்த 4வது டெக்கேட்ல ஒரு சுவிசேஷ திருச்சபையாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்துலயும் மத்ததெல்லாம் நிறைய சாதிச்சிட்டோம். நம்ம ஒரு சுவிசேஷ திருச்சபை அப்படின்னா, நான் மட்டும் இல்ல, நீங்க ஒவ்வொருவருமே, குமார் மட்டும் அல்ல, இங்க இருக்கிற லீடர்ஸ், நீங்க எல்லாருமே, வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாருமே ஆண்டவரை பற்றி வாய் திறந்து பேசுகிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் சண்டே சாட்சி சொல்கிறது, நம்ம சர்ச்சில் சண்டே விட்னஸ் டைம் நான் கொடுக்குறதில்ல, எதுக்கு தெரியுமா? அது எல்லா பெந்தகோஸ்த சபைகளையும் விட்னஸ் டைம் இருக்குது. என்ன விட்னஸ், இன்னும் என் வீட்டில் நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், இது காணாமல் போச்சு, அது வந்துச்சு, இது போனுச்சு, மாடு குட்டி போனுச்சு, இதே சாட்சிகள் தான். ஐ எம் டயர்ட் அண்ட் சிக் ஆஃப் ஆல் திஸ். இங்கே வந்து சாட்சி சொல்ல, நான் போய் ஜெபம் பண்ணேன், ஒரு கை, ஒரு பையனுக்கு கை இப்படி இருந்தது, அவன் நிமிந்துருச்சு கை. ஒரு அம்மா சாக போற போற நேரத்தில் நான் போய் ஜெபம் பண்ண, அவங்க பொழைச்சிக்கிட்டாங்க. நான் ஜெபம் பண்ண, ஒரு அம்மா குழந்தை உண்டாயி அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பேபி கிடைச்சிருக்குது. நான் ஜெபம் பண்ணேன், வெளிநாட்டுக்கு போறதுக்கு ரொம்ப வருஷமா முடியாம இருந்த ஒரு சகோதரனுக்கு உடனே ஒரு அற்புதம் செய்தேன். அந்த மாதிரி சாட்சிகளை சொல்லுங்க. இந்த வருஷத்துல நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், என் பிரசங்க நேரத்தை கூட நான் குறைச்சிக்கிறேன். ஆண்டவரை பத்தி மகிமைப்படுத்துற சாட்சிகளை கொண்டு வாங்க, நல்ல சாட்சிகளை கொண்டு வாங்க. உங்களை பத்தியே பேசி கொண்டிருக்க வேணும். ஆண்டவருக்காக நீங்கள் செய்து சாதித்தவைகள் ஏதாகிலும் இருக்கும் என்று சொன்னால் அவைகளை சொல்லுங்க. ஆண்டவர் அறுப்புக்கு எஜமான், அறுப்புக்கு நிறைய பேரை தேடிக்கொண்டிருக்கிறார். ரெஸ்கியூ தி பெரிஷிங். எல்லாரும் சொல்லுங்க, அழிந்து போகிறவர்களை காப்பாற்றுங்கள். Come on, everybody say that. அழிந்து போகிறவர்களை காப்பாற்றுங்கள். Hallelujah, hallelujah, hallelujah. Glory to God. அழிந்து போகிறவங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி, மறுபடி நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். Glory to God. ரெய்னார்ட் பாங்கை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? பெரிய எவாஞ்சலிஸ்ட். ஆப்பிரிக்கா ஷால் பீ சேவ்ட். அவர் ஒரு ஜெர்மானிய தேசத்து மனுஷன், ஆனா ஆப்பிரிக்கா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தவர். அவருடைய படமே ஆப்பிரிக்கா. இந்த மேப்ல இயேசுவின் ரத்தம் அப்படி வடிகிற மாதிரி போட்டிருப்பார். அவருடைய ஒவ்வொரு குருசைடுக்கும் 20 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம் என்று மக்கள் வருவார்கள். கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காவில் எல்லா தேசத்தையும் அவர் ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல சந்தித்திருக்கிறார். அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, I don't pray, let me burn out for the Lord. ஆண்டவரே உங்களுக்காக நான் எரியணும். ஆண்டவரே சின்ன ஒரு வேர்ட் டிஃபரன்ஸ் தான், உங்களுக்காக நான் எரியணும். ஆண்டவரே சொல்றாரு, உங்களுக்காக நான் எரியணும் அப்படின்னா நான் எரிஞ்சு சாம்பலா போயிடுவேன். எரியணும் அப்படின்னா அந்த வேர்ட் என்ன, நான் எரிஞ்சு அப்புறம் என்ன ஆயிரும், கூப்பையா போயிடும், அப்புறம் நான் யூஸ் இல்லாம போயிடுவேன். அப்படி இல்லை, உமக்காக லெட் மீ பேர்ன் ஆன் ஃபார் தீ, உங்களுக்காக நான் எரிந்து பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும்.
கடைசி வரைக்கும் நான் அணையக்கூடாது, எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாகர நாளில் தான் நம்ம அணையணும், அது வரைக்கும் நம்ம எரிந்து கொண்டே இருக்கும். நிறைய பேர் நான் உங்களுக்காக எரிந்து பிரகாசித்து அப்படியே அணைஞ்சு போன சாம்பலாயிருந்தேன், உமக்கா நான் சாம்பலாக வேண்டுமாட்டோம். சாம்பலாலாம் யாரும் வேணாம், எரிந்து கொண்டே இருங்க, கடைசி வரைக்கும் எரிந்து கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. Will you do that? Will you do that? To ஆண்டவர், நம்ம எல்லாரும் ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? Without fire there is no gospel. எல்லாரும் சொல்லுங்க, அக்னி இல்லாமல் சுவிசேஷம் இல்லை. அக்னி இல்லாமல் சுவிசேஷம் இல்லை. ஆண்டவரே, எனக்குள்ளே உங்களுடைய அக்னியை ஊற்றுங்க. ஆண்டவரே, அக்னி நிறைந்த ஒரு தேவ மனுஷியாய், தேவ மனுஷனாய் நான் இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, fill me with the fire of God. Fill me with the fire of God. Fill me with the fire of God. Hallelujah. Fill me with the fire of God. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, என்னை அக்னினால் நிரப்புங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்குள்ள வரட்டும். ஆண்டவரே, எல்லாரும் அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம், ஏற்கனவே ஆண்டவருடைய அக்னி அபிஷேகம் பெற்றவங்க எல்லாரும் எல்லாரும் அக்னினால நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஃபயர் ஃபில்ட் கிறிஸ்டியனா நான் இருக்கணும். ஆண்டவரே, I need the fire of the Holy Spirit, Lord. பரிசுத்தாவியானவருடைய ஒரு அக்னி எனக்குள்ள வரட்டும். ஆண்டவரே, எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா. உம்மை குறித்த எண்ணங்கள் பற்றி எறியட்டும். உம்மை குறித்த ஆண்டவரே சிந்தனைகள், உம்மை குறித்த வார்த்தைகள் எல்லாம் நான் சும்மா இருக்க கூடாது. ஆண்டவரே, ஆனால் பற்றி எறிய வேண்டும் கர்த்தாவே. மேக் மீ எ ஹாட் கிறிஸ்டியன் லார்ட். ஒரு அபிஷேகம் நிறைந்த, அனல் நிறைந்த கிறிஸ்தவனாய் என்னை மாற்றுங்க.